அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்து நாளும் ஒரு நபிமொழி மஸ்ஜிது குபா அப்துல்லாஹிபின் உமர்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையூசல்லம் அவர்கள் குபா பள்ளிவாசலுக்கு நடந்தும் வாகனத்திலும் செல்வார்கள் இந்த நபிமொழி ஸ்வஹுல் புகாரி என்ற நூலில் ஒன்று ஒன்று ஒன்பது நான்கு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்னொரு அறிவிப்பிலே நாயகம் சொல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் குமா பள்ளிவாசலுக்கு நடந்தும் வாகனத்திலும் செல்வார்கள் என்று அவர்கள் செல்லக்கூடிய அந்த கிழமை குறித்து புகாரி ஷரீஃபின் ஒன்று ஒன்று ஒன்பது மூன்று என்ற எண்ணில் உள்ள நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது நபிகள் நாயகம் அவர்கள் அந்த குபா மசிதின் தொழுவது குறித்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் குபா மஸ்ஜிதின் ஜியாரத்து செய்வது மிகவும் வலியுறுத்தி கூறப்பட்ட முஸ்தகமான ஒன்றாகும் அதில் மேன்மையானது சனிக்கிழமை என்று அந்த குபா பள்ளிக்கு செல்வது இரண்டு ரக்காத்துகள் தொழுவது சிறந்தது என்பதையும் வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கிறது அந்த குபா பள்ளிக்கு செல்லுகையில் மசிதே குபாவை ஜியாரத்து செய்து அதில் தொழுகின்ற நியத்துடன் செல்ல வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு வழிகாட்டி தருகின்றது திருமதி ஷரீஃபின் ஒரு அறிவிப்பின்படி மசிதே குபாவில் தொழுவது செய்வதை போன்றதாகும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறிய செய்தியை தெளிவுபடுத்தியிருக்கிறது புனிதமான மக்காவிலே ஒரு அம்ராவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எஹராம் கட்டுகின்ற எல்லைக்கு சென்று அங்கே போய் எஹராமுடைய நீர் செய்து கொண்டு காபத்துல்லாவிற்கு வருகை தந்து காபாவை தவாபு சுற்றி இரண்டு ரக்காத்துகள் மகாமை இப்ராஹிமுக்கு அருகாமையில் தொழுது ஜம்சம் நீரை அருந்தி சஃபா மருவாவிலே தொங்கோட்டம் போடி அதற்கு பின்பாக தலைமுறையை மலித்து அல்லது தலைமுடியை குறைத்துக் கொள்வது ஒரு உம்ராவுக்காக வேண்டி செலவிடப்படுகின்ற கால அவகாசமாகும் இப்படிப்பட்ட கால அவகாசங்கள் இப்படிப்பட்ட பணிச்சுமைகளை எல்லாம் ஒருவர் மஸ்ஜிதே குமாவுக்கு சென்று இரண்டு ரக்காத்துகள் தொழுவது மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையி அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள் சல்லல்லா உலையசல்லம் அவர்கள் அந்த குபா மஸ்ஜிதின் மீது இருக்கக்கூடிய அந்த பிரியத்தின் வெளிப்பாட்டில் இன்னொரு செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் நான் இரண்டு ரக்காத் மஸ்ஜி குபாவில் தொழுவது மஸ்ஜிது அக்கசாவிற்கு இருமுறை செல்வதை காட்டிலும் எனக்கு பிரியமானது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மசித அக்கசாவுக்கு செல்வது மேன்மையும் சிறப்பும் அதிகமானது என்பது அறிந்த விஷயம்தான் ஆனால் சிறப்பு என்பது வேறு பிரியம் என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹுத்தாலா அந்த புனிதமான மசித குபாவை சென்று தரிசித்து அங்கு இரண்டு ரக்காத்துகள் தொழுகின்ற நிர்பாகியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல்முறிவானாக இன்ஷா அல்லா நாளும் ஒரு நபிமொழி என்ற நிகழ்வியின் மூலம் உங்களை சந்திக்கின்ற வரை அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹிவம்